ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு கிரேவியில் தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டக்குன்னு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி செய்யறதுக்காக இன்றைக்கி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்துகிட்டு தோல் 1-2 சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணின்னு எல்லா விதமான காய்கறியும் சேர்த்து இந்த கிரேவி செய்யலாம், நல்ல சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 1/4 பங்குக்கும் அதிகமாக அழுத்தும் போது நல்லா அழுந்தணும். அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 8-10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்களேன். கட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 உடையணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது நம்ம இது கிரேவியில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க வைப்போம். அந்த அளவுக்கு மட்டும் 1/4 பங்குக்கும் மேல் அளவுக்கு வேக வச்சுருந்தோம்னா மிச்சம் 5 நிமிஷம் நம்ம கிரேவியில் சேர்த்து வேகக்கும் போது நமக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டாம், அதோட காரத்தன்மை இந்த கிரேவியில் இருக்கும். அதனால் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன துண்டு இஞ்சியாக எடுத்து 2 கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இது கூட 2 ஏலக்காய், மீடியம் சைஸ் பட்டையாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1-5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேருங்க. ஏன்னா நம்ம அந்த கிரேவிக்கு தேங்காய் சேர்க்கலை, அதனால் முந்திரி சேர்த்தா தான் நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். முந்திரி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணியிலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்துதான் இது கூட 1 நாட்டுத்தக்காளி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டுத்தக்காளியே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கூட புளிப்பில்லாத தயிராக 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தயிர் துளி கூட புளிப்பு இருக்கக்கூடாதுங்க. புளிப்பில்லாத தயிர் சேர்த்தா தான் இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது கண்டிப்பாக சேருங்க. இது சேர்த்து செய்யும் போது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். இதுக்கு ஒரு மூடி போட்டு இந்த மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல வழுவழுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அடுத்து தான் இது கூட சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த பட்டர் நல்லா இலகுனதுக்கப்புறமா இது கூட 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது பட்டை சேர்த்துருக்குறோம், அதனால் உங்கள் டேஸ்ட்டு தகுந்தளவுக்கு இந்த பட்டை சேர்த்துக்கோங்க. கூட 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலையும், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துன சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கலருக்காக தான் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன சாம்பார் மிளகாய்த்தூளும் அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க, டக்குன்னு அடிப்பிடிக்கும். சேர்த்துட்டு இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஆரம்பத்திலேயே உங்கள் கன்சிஸ்டன்சி தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த கிரேவி லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அரைச்சி விழுது சேர்த்தன உடனேயுமே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடக்கூடாதுங்க. நம்ம சேர்த்துன அந்த மசாலா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு இது கூட சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம ஏற்கனவே 1/4 பாதத்துக்கு மேலே வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா கலந்துட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் அரைச்சிருக்கிறோம், அதனால் கரம் மசாலா பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு காய் வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ இந்த வேக வச்சுருந்த உருளைக்கிழங்குக்கு தவிர நம்ம அரைச்சி சேர்த்துன மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா செக் பண்ணி கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனெலாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடியாக இருக்குங்க. இதுக்கு மேலே பொடியாக நறுக்கிற மல்லியில தூவியாக இருக்கிறீங்கன்னா இது சப்பாத்தி பூரி பரோட்டா நான் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க. தேங்காய் சேர்த்து செய்யாதனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.